நடிகர் அஜித்தை வைத்து மீண்டும் படம் இயக்குவீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் தெரிவித்த இயக்குநர் KS ரவிக்குமார், தான் யாரிடமும் சென்று வாய்ப்பு கேட்க மாட்டேன் எனவும் தன்னை தேடி வந்தால் படம் இயக்குவேன் என்றும் கூறியுள்ளார். தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கு அப்புறம் தான் அது ஹிட் படம், அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட் என்ற பேர் என்ற படம் தான், ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாகவே. வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணியிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையா? ஹலோ, அது ஏஎம் ரத்தன் தானே அவரு, நீங்க கேளுங்க. எனக்கு வந்தா சந்தோஷம் தானே, ஏன் படம் வருது மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அது போய் ஆனா நான் போய் ஏஎம் ரத்தன் போன் பண்ணி சார் எப்ப ரிலீஸ் பண்றீங்கன்னா கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டயுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன், போய் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. அதுவா வரும் அமையும் அப்பதான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாக பட்டதுன்னா நான் செய்ய போகிறேன். படையப்பா இன்னும் ரீரிலீஸ் பண்ணல, அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான், அருணாச்சல் கம்மா அவங்களும் அவங்க தான் என்ன பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அது வந்து அவங்க இஷ்டம், ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அந்த பட ரீரிலீஸ் எல்லாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.